மற்றும் கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் உட்பட பலரையும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாட்சியங்களை அடித்து துன்புறுத்துவதாக இன்னொரு மனுவும் சொல்கிறது. உண்மையில் கொடநாடு விவகாரத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் ஏழு மலைகளை கொண்ட கோடநாடு டி எஸ்டேட்டின் பங்குதாரராக இருந்தனர். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கவனிப்பாரற்று கிடந்த பங்களாவில் கடந்த 2017 ஏப்ரல் 23 கொள்ளை கும்பல் ஒன்று நுழைந்து கொலை கொள்ளையை அரங்கேற்றியது. போலீசார் தேடிக்கொண்டிருந்த நிலையில் கைதுக்கு முன்பே முக்கிய குற்றவாளியான கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். மற்றொரு குற்றவாளியான சயானும் சில நாட்களில் சாலை விபத்தில் சிக்கியதும் பெருத்த சந்தேகத்தை கிளப்பியது. சயான், வாளையாறு மனோஜ், தீபு, சதீசன், ஜம்சீர் அலி, உதய்குமார் உள்ளிட்ட 10 போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். கடந்த 4 உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. அனைவரிடமும் விசாரணை முடிந்து வழக்கு முடியும் தருவாயில் இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மீண்டும் விசாரணையை தொடங்கினர் கோத்தகிரி போலீசார். கடந்த 17 கோடநாடு வழக்கின் முதல் குற்றவாளியான சயானிடம் 3 விசாரணை செய்த போலீசார் வரும் 27 விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் சம்பவம் நடந்த பங்களாவின் உரிமையாளர்களாக உள்ள சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஏப்ரலில் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கொலை கொள்ளை வழக்கில் மேல் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று மாறி மாறி மனு தாக்கல் செய்யப்பட்டாலும் போலீசார் தங்கள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட கனகராஜ் உயிரிழந்த நிலையில் அவரின் மரணத்தில் சந்தேகம் எழுப்பிய அவரது சகோதரர் தனபாலிடம் உதகையில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர். இந்த செய்தி மட்டுமின்றி திருப்பூரில்